வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். சரத்குமார் பூரணன் நலம் பெற்றதால் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் கோவிலில் ஆயுஷ் ஹோமம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கடந்த 8/12/2020 அன்று எந்த அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் கட்சித் தலைவர் சரத்குமார் விரைவில் குணமாகி வீட்டிற்கு வந்தவுடனே அன்னதானமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆயுஷ் ஹோமம் செய்வதாக வேண்டிக் கொண்டதை அடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக இன்று மாலை 15/12/2020 மாலை 6 மணி அளவில் மணலி ஹரிகிருஷ்ணாபுரம் பாரதி நகரில் உள்ள 500 ஆண்டுகால பழமை வாய்ந்த பிரசித்தியும் சக்தியும் வாய்ந்த திருவுடை நாயகி உடனுறை திருவுடைநாதர் கோவிலில் சிறப்பு ஹோமம் அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் மணலி எம் பாலாசி, பச்சையப்பன் எஸ் லதா, மாவட்ட வர்த்தகாணி செயலாளர் கடற்கரை லிங்கம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுயம்பு லிங்கம், பகுதி செயலாளர் சுப்பிரமணி, அவைத் தலைவர் எஸ் ராசு, திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பரமசிவம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அவர்களை தலைவர் அவர்கள் கடந்த 8/12/2020 கொரோனா பாதிப்பில் எந்த அறிகுறியும் இல்லாமல் கொரோனா பாதித்ததுனால அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் மாவட்ட திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்து சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம். நம்ம தலைவர் வந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாகம் அவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் இருக்கணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்து சுவாமிக்கு வந்து கலச பூஜை செய்து
அன்னதானம் வழங்குவதாக வந்து வேண்டிக்கிட்டோம். அதன்படி தலைவர் வந்து நேற்றைய முன்தினம் வந்து வீட்டுக்கு வந்ததுனால எந்த நல்லபடியாக குணமாக வீட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு வந்து அந்த நேற்றைய கடனை செலுத்தும் விதமாக நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று வந்து நேற்றைய கடனை நல்லபடியாக செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி.